இப்போ எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டச் ஸ்க்ரீன் செட்டுகள், நாலு பிராண்டு டச் ஸ்க்ரீன் செட் இருக்கு. ஸோ இந்த நாலு பிராண்டு டச் ஸ்க்ரீன் செட் எடுத்துகிறது நான் எல்லாத்தையுமே செக் பண்ணேன். எனக்கு பிடிச்ச சவுண்டு குவாலிட்டி இருக்கக்கூடிய செட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஏதாவது ஒன்று அல்ல ரெண்டு செட்டு நான் வீடியோவை எடுக்கிறேன், மற்றபடி எல்லா செட்டையும் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு ஒன்றில் ரெண்டு செட்டு நான் வீடியோவாக பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். ஸோ அத்தியாவசியம் எல்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய செட்டுகள் தான். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ஒரு பிராண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 அந்த ரேஞ்சுகள் டிஃப்ரெண்ட் ஆகுது கண்டிப்பாக. ஸோ இந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 இருக்குதுனாக்கா, இன்னொரு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 13 இருக்கும், இன்னொன்று எடுத்திங்கன்னா 10.5 கிடைக்குது. ஸோ அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. பட் அது எல்லாமே பேஸை ஒரே பேஸ் தான் இந்த செட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே. பட் அதில் என்ன டிஃபர் ஆகுதுன்னா, அந்த சாஃப்ட்வேர்களுடைய டிசைனும் அதோட அக்யூரஸியும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வருது. அது மட்டும் இல்லை, Android 9 வெர்ஷன் இருக்குது, 10 வெர்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வருதே ஒழிய மற்றபடி பெரிய வித்தியாசங்கள் இல்லை. பட் சவுண்டு குவாலிட்டியில் சில செட்டுகள் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதில் நான் ரெண்டு செட்டை இன்றைக்கி செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த செட்டுகளை பற்றி வேறு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாலோ, இல்லை இந்த செட்டுகள் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலோ, நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் உங்களோட. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் நார்மலாக ஒரு 10,000-லேருந்து ஒரு 15,000-க்குள்ள ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டுகள் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி நல்ல அக்யூரஸியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பிராண்டட் ஹை பிராண்டட் தான் போகணும். ஸோ இந்த மாதிரி செட்டுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட்டில் நமக்கு நார்மல் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்க கண்டிப்பாக இது வாங்கலாம். இந்த பாக்ஸோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் கனெக்ஷன், இந்த வயரிங் சாக்கெட் இருக்குல்ல, ஸோ அதோட கலர்ஸ் மற்றும் அதோட நம்பர் பொசிஷன் கோட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டுடைய சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் வந்து இதோட சவுண்ட் எஃபெக்ட். சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60W × 4 சேனல், அதாவது 4 ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60W வந்து அவுட்புட் இருக்குது. ஸோ அதான் முக்கியமான விஷயம். நார்மலான செட்டுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-45 தான் இருக்கும். பட் பிராண்டட் பயோனியர் சோனி இந்த மாதிரி செட்டுகளெல்லாம் ஒரு 50-55 வாட்ஸ் வரைக்கும் வச்சிருப்பாங்க. பட் இது அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவு இருக்குன்ற நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை நான் செக் பண்ணுறது என்னோட காரில் கொடுத்து நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு. நார்மலான எல்லா செட்டுகள் போல தான் வெளித்தோட்டத்தில் இருக்குது. பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன் தான். காரணம் எல்லா சாக்கெட்டும் வந்து இதில் செட் ஆகும். ஸோ நார்மலான யூனிவர்சல் ஒரு கனெக்ஷன். இது நீங்கள் வீட்டில் மாற்றுறதா இருந்தால் 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்கலாம். காரணம் 10 ஆம்பியர் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா நண்பர்களே. இந்த அக்சஸ் செட்டுடைய ஃப்ரண்ட் வியூ தான், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் உள்ள தீம்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி மாற்றுறோமோ லான்ச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இதில் உங்களோட பேசிக்கான தீம்ஸ் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துருக்க மாதிரி கிளாக் கொடுத்துருக்காங்க, நேவிகேஷன், ரேடியோ, ப்ளூடூத், வீடியோ இந்த மாதிரி பேசிக் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து பெரிய நல்ல அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு ஆவரேஜான ஒரு ஐக்கான் தான். பட் இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், நம்ம லான்ச்சஸ் மூலமாக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. நார்மலாக மற்ற செட்டுகளோட கொஞ்சம் டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நான் காமிச்சு தரேன். ஆடியோ குவாலிட்டி நல்ல சாங்ஸ் இதில் இல்லை, இருந்தாலும் நான் காமிச்சுறேன். இந்த செட்டுடைய ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நான் மற்ற செட்டு நான் இதில் ஆல்ரெடி ஒரு யங்கர்ஸ்னு ஒரு பிராண்ட் வச்சுருந்தேன். ஸோ அந்த செட்டை விட இது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். காரணம் எனக்கு பிடிச்சிருக்கு இதோட எஃபெக்ட். காரணம் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வச்சாலே நம்ம காருக்குள்ளே ஃபுல்லாக நிறையுது. அது மட்டும் இல்லை பேஸும் ஒரு நல்ல டீட்டெயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லை ட்ரிபிளும் நல்லா இருக்குது. நம்ம இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இதெல்லாம் ஒரு 10-15 பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய செட்டுகள் தான். இது ஆப்ஷனல் தான். 2GBனா ஒரு ரேட் இருக்கும், 1GBனா ஒரு ரேட் இருக்கும். ஸோ இப்போ 4GB வந்துருச்சு. ஸோ அது ஒரு ரேட்டில் வரும். ஸோ உங்களுக்கு இதோட ரேட்டு டீட்டெயிலாம் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த டீலரோட நம்பர் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். பட் இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பரில். ஏன் ரீசன்னா அதோட குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆல்ரெடி நம்ம அந்த பாக்ஸில் பார்த்துருந்தோம். பாக்ஸில் அவங்க போட்டிருந்தாங்க 60x4 சேனல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு 50 வாட்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதோட வீடியோ குவாலிட்டி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் மேக்ஸிமம் ஆடியோ கட் பண்ணி தான் போடுவேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால. பாருங்கள் இதோட வீடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு அத்தியாவசியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டில் டச் ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை பிளாடர் செட்டிங் கொடுத்துருக்காங்க. பிளாடர் செட்டிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு இப்போ நமக்கு ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கோம், ஃப்ரண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும் பாடணும்னா நம்ம அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ரைட்டு பாடனா அதை செலக்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட் ரெண்டு பாடனாலும் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் வந்து ஒரு ரெக்ஷையில் நான் காணிச்சு தான் ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங் இருக்குண்ணா. ஆக்சுவலி நம்ம இங்கே இதை செலக்ட் இப்போ
இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஏற்றிக்கலாம். ஸோ கெயின் எத்திர பார்த்து ஏறுறது பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க மற்ற செட்டுகளோட, நம்ம லெஸ் பண்ணால் லெஸ் ஆகுது, குவாலி வந்து குறைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற செட்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாடர் செட்டிங். ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷனில் உள்ளாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு செட்டுடைய ஒரு டச் ரெஸ்பான்ஸ் தெரியும்னா இந்த பிளாடர் செட்டிங்கை நீங்கள் பிடிச்சி இப்படி செய்து பார்த்தாலே தெரியும். ஹேங் ஆகிய செட்டெலாம் உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும், நல்லா ஹேங் ஆகும். ஓகேங்களா? மற்றபடி இதிலே நல்லா இருக்கு பாருங்கள், நல்ல டச் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய செட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிஜமாக நண்பர்களே ரொம்ப பிடிச்சிருக்கு, காரணம் நல்ல சவுண்டு குவாலிட்டி. பட் நீங்கள் ஷார்ப்னஸ் கேட்கலாம், அதாவது இப்போ ஸ்வயநேரில் சோனிலெலாம் இருக்கக்கூடிய அந்த மைனூட்டு ஷார்ப்னஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அந்த குவாலிட்டி வேணால் நம்ம அந்த செட்டுகளில் தான் போனோம். பட் நம்ம இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரி செட்டுகளில் இருக்கக்கூடிய குவாலிட்டியில் இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் சொல்ல வரேன். சரிதா, நம்ம பார்த்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸுங்கிற அப்படிங்கிற பிராண்டு, அது போகிக், சோனிக்கு, கியூ செவன், கொமெட்ஸு, இப்படி நிறைய பிராண்டுகள் உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டுடையது, இந்த பிராண்டோட தான் இப்போ நம்ம இதில் செக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் நல்ல குவாலிட்டி இருக்குது. நான் ஆடியோ குவாலிட்டிலாம் செக் பண்ணி பார்த்தேன். இதில் இந்த செட்டுடைய கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம் பேஜாக இருந்தாலும் பாருங்கள் நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்ல செட்டப்பாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஒரு நல்ல நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு கிராஃபிக்ஸில் இருக்குது பாருங்கள். அப்போ நண்பர்களே, இதே போல் செட்டுகளாக இருந்தாலும் சரி, இல்லை செட்டுகளுக்கான பேனலாக இருந்தாலும் சரி, இல்லை செட்டுகளை பற்றி டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கினாலும் சரி, நான் இந்த செட்டுகளை வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ இஷ்டப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஷ்டப்பட்டுச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மீண்டும் இதே போல் ஒரு அடிப்பொழி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.